ஐஜிகே தலைவரும் எஸ்ஆர்எம் குழுமத்தின் சேர்மனுமான டாக்டர் ரவி பச்சமுத்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வடபழனியில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் கல்லூரியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. எஸ்ஆர்எம் குழுமத்தின் சேர்மன் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு எஸ்ஆர்எம் அறிவியல் தொழில்நுட்ப கல்லூரியில் என்எஸ்எஸ் நாட்டு நலம் திட்டம் அமைப்பும் எஸ்ஆர்எம் கல்லூரியும் இணைந்து இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். இந்நிலையில் இதுகுறித்து பேசிய வெங்கடபதி என்ற மாணவர், முதல் முறையாக தான் இரத்த தானம் செய்ததாகவும் அனைவரும் இதுபோன்ற முகாம்களில் பங்கேற்று இரத்த தானம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். சார், திரு ரவி பச்சமுத்து அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு எஸ்ஆர்எம் வடபழனியில் இயர்லி இங்கே பிளட் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க என்எஸ்எஸ் கேம்ப்லேருந்து. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இந்த காலேஜில் இருக்க எல்லாருமே வந்து வி ஆர் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட் டு ஆர்கனைஸ் த பிளட் இன் திஸ் கேம்ப். ஸோ ஆஸ் அ ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட், ஆஸ் அ வாலண்டியராக நான் இங்கே வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக. ஸோ ஐ வாஸ் ஸ்கேர்ட் ஆஃப் டொனேட்டிங் பிளட், பட் இப்போ அந்த ஃபியர் போனதை நினச்சி எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் சேர்மன் சார் ரவி பச்சமுத்தோட பர்த்டே அன்னைக்கு நான் வந்து பிளட் டொனேட் பண்ண வந்திருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம், இதுக்கு மேலே நான் பிளட் டொனேட் பண்ணதில்லை. இது ஒரு பொதுநலமாகவும் எனக்கு ஒரு புது பிளட் சுரக்குங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து பிளட் கொடுக்க வந்தேன். உண்மையிலுமே இது நல்லா இருந்தது. இதுக்கு இது மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இன்னும் வாலண்டியர் பண்ணி எங்கள் காலேஜில் வந்து தர விருப்பப்படுறாங்க, கொடுத்துட்ருக்காங்க. இரத்த தான முகாமில் பேசிய பேராசிரியர் கண்ணன், என்எஸ்எஸ் அமைப்பு சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றதாகவும் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்கள் இரத்தத்தை தானமாக வழங்கியதாகவும் தெரிவித்தார். தானமாக கிடைக்கும் குருதியை அரசு மருத்துவமனை, அரசு உதவி பெறும் மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு வழங்கி பல்வேறு மக்களுக்கு உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரவி பச்சமுத்து ஐயா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இரத்த தான முகாமை சிறப்பாக நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு முகாமிலும் மாணவர்களின் பங்கீடு அதிகமாக கொண்டே இருக்கிறது. காரணம், மனிதநேயத்தின் வழிபாடு என்பது இரத்த தான முகாம் வழியாக வெளிப்படுகிறது. 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள அனைவருமே இரத்த தானம் செய்யலாம். இதனால் கொடுப்பவர்களுக்கும் பல நோய்களிலிருந்து விடுபடலாம், அது பெறுபவர்களும் அதை பெற்றுக்கொண்டு உடல்நலத்தை பேணி காக்கிறார்கள். இந்த தினத்திலே சிறப்பாக ஏன் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், நாங்கள் மருத்துவமனையோடு சேர்ந்த வளாகம் என்பதால் இங்கே இரத்தத்தை பெற்று அதை ஸ்டோர் செய்யக்கூடிய வசதிகள் இருப்பதால் அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு 365 நாளும் நாங்கள் எங்களால் முடிந்த ஒரு உதவிகளை அரசு மருத்துவமனைக்கும் சரி, அரசு உதவி பெறும் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, கார்பரேட் மருத்துவமனை நாங்கள் கொடுத்து மாணவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் என்பது மிக முக்கியமானது.